கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்களை, ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நாம் எபேசியருக்கு பவுலடியார் எழுதின கடிதத்திலே அவர் தேவனுடைய இந்த திருச்சபையும் அது ராஜ்யத்திற்கு என்ன கிரியை செய்ய வேண்டும் என்பதை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஏனென்றால் திருச்சபையின் மூலமாகத்தான் அவருடைய அனந்த ஞானம் வெளிப்பட வேண்டும். அந்த திருச்சபை குறித்து முழுமையான விபரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்குறோம். இந்த நிருபம் மட்டுமில்லை, அனைத்து நிருபங்களையும் அவர் எழுதி கொண்டு வருகிறார். ஒரு கொரிந்தியர்கள் நிருபத்தில் அவர் தான் இப்படி சொல்வார், என்ன சொல்கிறார், இப்படியே எல்லா சபைகளையும் நான் திட்டம் பண்ணுகிறேன் அப்படிங்கிறார். எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் சொல்கிறார். ஒருவேளை யாராவது வாக்குவாதம் பண்ணால் எங்களுக்கும் இந்த சபைக்கும் இப்படிப்பட்ட பழக்கம் இல்லைன்னு அவன்கிட்ட சொல்லிடு அப்படிங்கிறார். இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் அவர் சபையை குறித்து தெளிவாக எழுதி கொண்டு வருகிறார். இப்போ நம்ம என்ன பார்க்கணும், எபேசியர்கள் நிருபத்தில் சிறப்பான இந்த இந்த திட்டம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம முன்னாடியே பார்த்தோம். அந்த சொல் அதாவது யுக யுகங்களாக மறைந்திருந்தது இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால் கர்த்தர் சபையின் மூலமாக அவருடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த சபையானது ஒரு குடும்பமாக கட்டமைக்கப்பட வேண்டும். அதை கட்டமைக்கிறவர்கள், அதை வழிநடத்தக்கூடிய ஊழியக்காரர்கள் ஆகிய அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், இவங்க என்ன செய்ய வேண்டும், பரிசுத்தவான்கள் சீர்படுத்தும்படி அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். என்ன வேலைக்காக பயிற்சி கொடுக்க வேண்டும், வெளியிலே சுவிசேஷ ஊழியத்தினுடைய வேலையை செய்ய வேண்டும். உள்ளே கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும். எது வரைக்கும் செய்ய வேண்டும், அதிகாரத்தில் சொல்லும்போது அவர் சொல்வார், ஒரு புதிய மனிதனை உண்டாக்கி அப்படின்பாரு. இந்த நியூ மேன், இந்த நியூ மேன் வந்து பேபியா இருக்கக்கூடாது, குழந்தையா இருக்கக்கூடாது, பூரண புருஷர்களாக வளர வேண்டும் என்கிறாரு. இதற்காக இந்த ஊழியக்காரர்களாகிய அனைவரும் சபையிலே தங்களுடைய எல்லாவற்றையும் உபயோகிக்க வேண்டுங்கிறார். சபைக்கு வெளியில் எனக்கு வந்து ஊழியம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. வெளியில் போய் ஊழியம் செய்தால் சபையினுடைய ஊழியம்தான். சபை உங்களை அனுப்பியிருக்கு, சபையினுடைய மூலமாக நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள். எனக்கு தனிப்பா ஊழியம் இருக்குது, எனக்கும் சபைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னா அது அந்த ஊழியத்துக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு சபைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. ஒருத்தர் நான் சொல்கிறேன், சபைக்கு உங்களுக்கு என்ன உறவு அப்படின்னா, நாங்கள் வெட்டவும் மாட்டோம், ஒட்டவும் மாட்டோம் அப்படின்னா, சேரவும் மாட்டோம், அதோட வெட்டி வெளியிலையும் போக மாட்டோம். இப்படி ஒரு ஊழியமே இல்லைன்னு நான் சொல்கிறேன். சபையோடு கூட சேர்ந்து சபையை கட்டி அதன் மூலமாக அனந்த ஞானம் அநேகருக்கு வெளிப்பட வேண்டும் என்றார். ஊழியக்காரர்களை உருவாக்குறதும் இங்கே உள்ள இருக்கக்கூடிய ஊழியத்தை செய்வதற்கும் சபை தான் செய்ய வேண்டும். இதனுடைய ரகசியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பவுலடியார் இந்த கடிதத்தில் தான் ரெண்டு ஜபங்கள் பண்ணியிருக்கிறார். ஒரு கடிதத்தில் அவர் ஜபமே பண்ணலை. அது எந்த கடிதம்னு சொல்ல முடியுமா, அவர் ஜபமே பண்ணலை. கொஞ்சம் கோபமாக ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சிடாரு. அவன் சபிக்கப்பட்டவன் அவர் பண்ண ஆரம்பிக்கிறார். ரத்தத்தோடும் மாம்சத்தோடும் பண்ணாம எனக்கு நேரடியா கொடுத்துட்டாரு, ஆண்டவர் தான் என்னை வந்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த சுவிசேஷம் நான் அறிவித்த சுவிசேஷத்தையே நானே வந்து சொன்னாலும் கூட கேட்காதே அப்படிங்கிறாரு. நானே மாற்றி சொன்னாலும் கேட்காத. அல்லது வானத்திலேருந்து வரக்கூடிய ஒரு தேவதூதராக இருந்தாலும் சரி, கோட்டு சட்டை போட்டு வந்தாலும் சரி, அல்ல ஜிப்பா போட்டு வந்தாலும் சரி, இந்த சுவிசேஷத்தை தாண்டி வேற ஏதாவது சொன்னால் உள்ளே விடாத. ஏன்னா அது அவ்வளோ பிரச்சனை. இதான் சபை இப்படி தான் கட்டப்பட்டிருக்குது. சபை கர்த்தருடைய திட்டம். அந்த திட்டத்தை குலைக்கக்கூடிய எதையுமே அவர் அனுமதிக்கலை, எதையுமே அவர் அனுமதிக்கலை. நிறைய இடம், அதாவது ரெண்டு ரெண்டு இடத்த மட்டும் சொல்கிறேன். அது எந்த அளவுக்கு கரிசனையோடு போகிறார், இந்த ஜபத்துக்காக சொன்னோம், எந்த அளவுக்கு கரிசனையோடு போகிறான்னு பார்க்கலாம்.
ஒன்று, அவரோடு கூட இந்த முதலாவது சுவிசேஷ பிரயாணத்தில் மார்க்கு யோவானு வர்றாரு. மார்க் அவரும் வர்றார். வரும்போது சின்ன தம்பி, அவர் வந்து பர்னபாவுக்கு சொந்தக்காரர், அவருடைய சகோதரியினுடைய மகனாக இருக்க வேண்டும். ஆனால் மாமாவும் மாப்பிள்ளையும், ஆமாம் மாமாவும் மாப்பிள்ளையுமா இருக்கணும். ஏதோ போகிறாங்க, போகும்போது அவன் கூப்பிட்டு போகிறாரு, உதவிக்காரனாக இருந்தாருங்கிறாரு. இப்போ என்ன நடக்குதுன்னா, இதுவரைக்கும் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த யூதர்கள் மத்தியிலே அப்படியே போயிட்டுருக்குறாங்க. அங்கேருந்து சீப்புருதுவுக்கு வரும்பொழுது சீப்புருவில் இந்த முதலாவதாக ஒரு ஜபாலயத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு சீப்புருத்துவை கடந்து அப்படியே கடைசியில் பார்ப்பேன் என்கிற அந்த கடைசி பகுதிக்கு வர்றாங்க. அங்கே வரும்பொழுது தான் செர்கியு பவுல் அப்படிங்கிற ஒருத்தரை பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்பொழுது அங்கே ஒரு ஒரு இது நடக்குது. அப்போவே அவருக்கு என்ன ஆயிடுதுன்னா, இது வரைக்கும் நம்ம மாமா தான் இதை நடத்திக்கிட்டு இருக்காருன்னு நம்ம நினச்சோம், இப்போ இவர் வந்துட்டார். அதாவது பவுலும் அவரை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி வரும். முன்னாடி வந்து சவுல் என்றது பர்னபாவும் சவுலும் உண்டு, இப்போ கொஞ்சம் அப்படியே ட்விஸ்ட் ஆகும். அப்படி வந்தோன்னா திரும்ப என்னாக, இப்போ முழுவதுமாக சுவிசேஷம் எங்கே போகுதுன்னா, கர்த்தரை அறியாத புறஜாதிகள் மத்தியில் போகுது கம்ப்ளீட்டாக. இப்போ அங்கே போனோன்னா பவுலடியார் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து விருத்த சேதனம் சபையை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே இருக்கிற மாதிரி வாங்க, கர்த்தருக்குள்ளே வாங்க. ஏன்னா அவனவன் அழைக்கப்பட்ட நிலைமையில அப்படியே நினைத்துருங்க. அந்த விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தால் மாற்றாத, பண்ணலைன்னா விருத்த சேதனம் பண்ண வேண்டாம். விருத்த சேதனமோ இல்லையோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த மோசையனுடைய நியாயப்பிரமாணத்தை நீ எல்லாம் கை கொள்ள வேண்டாம். இதைத்தான் போட்டுட்டு என்ன சொல்ல, ஒன்றே ஒன்று, அவர்கள் எப்படி விசுவாசத்தினால் வந்தாங்களோ நீங்களும் அதே மாதிரி விசுவாசத்தில் வர்றீங்களா, நீங்கள்லாம் ஒன்றாக வர வேண்டும் சுவிசேஷத்தை சொல்லிட்டு வர்றாரு. இப்போ சொல்லிட்டு வரும்போது நம்ம அண்ணாச்சி இந்த தம்பி இருக்காங்களா, அவருக்கு அந்த இல்லையே எங்கள் வீட்டில் வேறு மாதிரிலாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்துட்டு, இது வித்தியாசமாக போகுது அப்படின்னு அங்கேருந்து புறப்பட்டுறாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு கஷ்டத்தில் வந்துட்டார், விட்டுட்டு வந்துட்டார். பவுலடியார் என்ன செய்கிறார், திரும்ப 15:36 பர்னபாவிட்ட சொல்கிறாரு. அண்ணே பர்னபா, ஏன்னா பர்னபா மூப்பிற கொஞ்சம் இவரோட அதிகமாக பெரியவராக இருக்கணும், லிஸ்திராவில் வந்து சொல்கிறாங்கல்ல, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கடவுளுடைய பேரை கொடுக்குறாங்கல்ல, யூபிதர் மெர்க்குரி, அதில் வந்து பர்னபா வந்து ஒரு மூத்தவர், இவர் வந்து பேச்சாளர் அப்படிங்கிற, ஆமாம் பேச்சாளர்னு ரெண்டு கொடுக்குறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்கணும் பர்னபாகிட்ட, அண்ணே பர்னபா நம்ம திரும்ப போகலாமா, நம்ம இங்கெல்லாம் போய் சவையெல்லாம் கட்டிட்டு வந்துட்டோம், அவங்களாம் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல, இப்போ கொஞ்சம் பேர் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க, இப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த சபையில் எல்லாரும் கூடி ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கோம்ல, திரும்ப நம்ம போய் அவங்கள திடப்படுத்தலாம், போங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன செய்கிறாரு, அப்போ நம்ம தம்பியும் கூப்பிட்டு போகலாமே மறுபடியும் அப்படிங்கும்போது, அந்த பையன் வரக்கூடாது, இல்லை இல்லை வரணும் அவர், எதுவும் இல்லை 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 இல்லை, ஏன் பிரச்சனையும் அவனால் தான் வந்துச்சு. அந்த தம்பி என்ன செஞ்சால் அவனுக்கு வந்து ஒத்துக்கிற முடியல, புரியலை, இந்த தம்பியை திரும்ப ஒழுங்காக ஒன்றுங்காக தெரியாமல் மறுபடியும் கூப்பிட்டு போனோம்னா, நம்ம ஊரில் சொல்லுவாங்க ஏதாவது ஊருக்கு போகிறதுனா கூட்டாஞ்சோறு கட்டுவாங்க, இல்லை வழி பிரயாணத்துக்கு, அதுக்குள்ளே எலியை வச்சு கட்டிட்டா, பெருச்சாலியை வச்சு கட்டிட்டா, அது மாதிரியுமே வேண்டாம், கடுமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு, ஏதோ இவ்வளவு வைராக்கியமாக இருக்கிறாரு, எல்லாத்தையும் விட்டு கொடுப்பாரு, அதுக்கெல்லாம் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு வச்சு, அதான் அந்த அந்த கடிதத்தை எழுதின கையோடு இருக்கிறாரு. ஆமாம், இதை வந்து எந்த விதத்தில் நம்ம விடக்கூடாது. ஏன்னா இந்த சபையை வந்து சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நான் அறியாமல இந்த சபையை துன்பப்படுத்தினதுனால நான் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுவதற்கும் நான் யோக்கியதை இல்லாதவன், ஆனாலும் நான் அறியாமல் செஞ்சதுனால நான் என்ன செஞ்சேன், இப்போ வந்து கிருபை பெற்றிருக்கிறேன். அப்போ இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, நான் அடிக்கிறவனாக இருந்தேன் அப்படிங்கிறாரு. இது எல்லாம் அவர் சபையை துன்பப்படுத்துகிற சபைன்னு. இப்போ ஏதாவது ஒன்று சபையை சீர்குலைக்கும் என்றால் அதுக்கு அவர் இடமே கொடுக்கல, அவ்வளவு சீரியஸாக இருக்கிறார். 2 Corinthians 11:28 சொல்லும்போது வாசிங்கதே, 2 Corinthians 11:28 அடித்தது அடி வாங்கினது எத்தனை லிஸ்ட் போட்டு பண்ணுறாரு இல்லை, இவை முதலானவைகள், இவை முதலானவைகள் இல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. எவ்ரிடே தேர் வாஸ் எ பிரஷர்ங்கிறார், டெய்லி பிரஷர். இப்போ ஒரு பிரஷர், ஒரு சர்ச் சர்ச் இல்லை, நம்மளாம் ஒரு சர்ச்சை வச்சுக்கிட்ட முடியலை, அதில் உள்ள பிரஷர். இது வந்து எத்தனையோ இடங்களில் வித்தியாசமான கலாச்சாரங்களில் உள்ள சபைகள்லாம் இருக்குது. இந்த சபைகளை எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக ஒரு அஸ்திபாரத்தை கொடுக்கணும், அது புத்தி உள்ள சிற்பாசாரியாக நான் அதை போடணும்,
ஆக அந்த முதல்ல எழுதின 6 கடிதங்களில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சபை அடிப்படையாக ஒரே அஸ்திபாரமாகிய சுவிசேஷத்தில் கட்டப்படணும்னு திரும்ப திரும்ப 6 கடிதங்கள் எழுதுறாரு. அப்போ இந்த கடிதங்களை எழுதினவர் என்ன செய்கிறார், அதோடு கூட விடலை ஜபம் பண்ணுறாரு. எல்லா கடிதங்களிலும் வந்து கிட்டத்தட்ட ஜபம் இருக்குது, இந்த முதலாவது கடிதத்தை தவிர. வெடிக்கையாக இருக்க அந்த முதலாவது கடிதம் படிக்கலாம். இன்னொரு தடவை என்ன செய்யறேன், மோடி மந்திரம் பண்ணிட்டாயா அப்படின்னு சொல்லுவாங்களா, மந்திரம் யாரோ மை வச்சுட்டான். இல்லை இந்த மார்க்கை பற்றி சொன்னீங்கல்ல, இந்த மார்க்கப் முதல்ல அந்த அப்போ வந்து வேண்டாம் பாரு, அப்புறம் சரியாகி எல்லாம் ஆகி அவனை பற்றி நல்ல ரிப்போர்ட் வந்திருக்கும். அது அவரை பற்றி சொல்லுவாரு. முதல்ல அவனா இருந்தவர் பெரும் அவராகிட்டார். ஏன்னா மார்க்கை திரும்ப வந்து அழைத்து கொண்டு வான்னு சொல்லுவார். அது திரும்ப என்ன செய்கிறாரு, பேதுரு ஓடு கூட போகிறாரு, அப்புறம் கடிதங்கள்லாம் இதை எழுத ஆரம்பிச்சிட்டாரு, அப்புறம் அவரும் போய் ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சாரு. இப்போ வந்து தெரிஞ்சிருச்சு அவருக்கு, சரி தம்பிக்கு சீர் புரிஞ்சிட்டாரு அப்படின்னு மார்க்கை அழைத்து புருஷராயிட்டாரு. ஆமாம், இப்போ பூரண புருஷர் ஆயிட்டாரு. சரி அவளை அழைத்து கொண்டு வா, ஊழியத்தில் ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிறாரு. அதனால் அதாவது பவுலடியார் சொல்கிறதே தான் இதுதான் சரி, அவனை கடிந்து கொண்டு தள்ளி வச்சு புத்தி சொல்லுங்கள், ஆனால் அவனை சத்துருவாய் எண்ணாமல் சகோதரனாய் எண்ணி புத்தி சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. ஆனால் ஊழியத்தில் எனக்கு இப்போ உடனே கூட்டு போக முடியாது. தீமத்தை ஒரு நல்ல கேரக்டர், நான் உடனே அவனை கூட்டு போயிடலாம். ஏன்னா நான் சொல்கிறபடி கேட்குறாப்ல, அவர் வந்து அவர் சொல்கிறபடி நான் கேட்குறேன்னு தம்பி சொல்கிறாப்ல, ஏன்னா புதுசாக வந்திருக்கிறார்ல. அதனால் சரி, சபையை குறித்த ஒரு பெரிய ஒரு கரிசனை அவர்கிட்ட இருந்துச்சு. அதனால் இந்த எபேசியருக்கு நிறுவனத்தில் 2 ஜபங்கள் பண்ணுறத நம்ம பார்க்குறோம், குயிக்காக பார்க்க போகிறோம். முதலாவது ஜபமானது பவுலடியார் முதலாவது ஜபம், அது முதலாவது அதிகாரம் 15-23 வசனங்கள் இருக்குது. இரண்டாவது ஜபம் வந்து 3 அதிகாரம் 14-21 வசனம். இந்த ரெண்டு ஜபமும் ஆரம்பத்துலேயும் அதனுடைய கடைசியிலையும் அவர் வந்து எந்த தியாலஜி பேசுகிறாரோ, அதாவது வேதத்தை குறித்து குறிப்பாக சபையை குறித்து இந்த மர்மத்தை குறித்து பேசக்கூடிய அந்த இறையலில் கொண்டு ரெண்டும் வச்சுருக்கிறார். ஆரம்பத்தில் ஒன்றும் முடிக்கும் போதும் ஒன்றும், இதுக்கு இடையில தான் 2 அதிகாரம் 3 அதிகாரம் முழுமையாக இருக்கும். கொஞ்சம் ஆரம்பத்தில் ஆரம்பித்த உடனே ஜபத்தில் ஆரம்பித்து திரும்ப கொண்டு போகும்போது அடுத்த ஜபத்தில் கொண்டு முடிக்கிறார். சரி, இந்த ரெண்டு ஜபத்தை மட்டும் பார்ப்போம் சீக்கிரமாக. வாசிங்க, முதலாவது ஜபத்தை வாசிங்க, எபேசியர் 15-23 வரைக்கும். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், நம்பர் 1, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே, 3, விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். இது 2 பாயிண்ட், மெயின் பாயிண்ட். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை, அதாவது அவரை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும். ஞானமும் தெளிவும் உங்களுக்கு வேணும். என்ன தெளிவு வேணும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தேவனுடைய மகிமையினுடைய பிதாவானவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன வச்சிருக்கிறாரு, என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரை முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? ஞானமும் ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு வேணும். முதலாவது ஜபம் இது இல்லைன்னா புரிஞ்சுக்கிற முடியாதுங்கிறாரு. ஞானமும் தெளிவும் உங்களுக்கு இல்லைன்னா அவர் ஆண்டவர் என்னெல்லாம் செய்திருக்கிறாரு உங்களுக்கு தெரியாது. ஆரம்பத்திலே இப்போ சொல்லிட்டார், இன்னுமே நீங்கள் வந்து கொஞ்சம் யோசித்து படி இன்னுமேங்கிறாரு. நம்ம ஒவ்வொரு முறையும் ஜெபம் பண்ணும்போது இந்த ஜெபத்தை பண்ணிட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லை. ஆண்டவரே, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை பிதாவானவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த மகிமையை அறிந்து கொள்ளக்கூடியது இருக்கு. ரெண்டாவது என்னது மெயின் பாயிண்ட்டு? மெயின் பாயிண்ட் என்னதுங்க? ரெண்டாவது மெயின் பாயிண்ட், தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க. அதுதான் அவர் உங்களுக்கு, நீங்கள் அறியும்படிக்கு, முதல்ல உள்ளதை நீங்கள் அறியும்படிக்கு
ரெண்டாவது உள்ளது நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை திறந்துள்ள வேண்டும் என்று வேண்டுகிற ரெண்டு தான் ரெண்டு கொஸ்டின். ஒன்று அவரை அறிய வேண்டும், அவருடைய வல்லமை பிரகாசம் உள்ள மனக்கண்களை தர வேண்டும். வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், மனக்கண்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னன்னா, ரெண்டாவதாக சொல்றாரு அவருக்கு, அதாவது நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கையை நீங்கள் அறிய வேண்டும். இரண்டாவதாக மகிமையின், பரிசுத்தவான்கள் இடத்துல அவருக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்துடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை அறிய வேண்டும். மூன்றாவதாக அவரிடத்தில் அது தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறிய வேண்டும். இதுக்கு உங்களுடைய புத்தியின் கண்கள் திறந்துள்ள வேண்டும். ஒன்று அவர் நம்மை அழைத்திருக்கிற மகிமை என்ன, இரண்டாவது அவர் பரிசுத்தவான்களுடைய அந்த ஐக்கியத்திலே வைத்திருக்கிற மகிமை என்ன, மூன்றாவது அவருடைய வல்லமை என்ன. இந்த மூணையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய கண்களை திறந்துடணுங்கிறார், உங்களுக்கு வெளிச்சம் போடணுங்கிறார். மூன்றையும் தெரிந்து கொள்ளும் ரெண்டு பாயிண்ட்டு, இந்த ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு மூணு சப் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் மெயின் பாயிண்ட் வந்து அதுதான், பிதாவை அறிந்து கொள்ளணும், அதாவது அவரை அறிந்து கொள்ளணும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு காரியம் அது. பிதாவை அதாவது தேவனை அறிந்து கொள்ளுதல், அதாவது இயேசு சொல்லும்போது சொல்றாரு இப்போ யோவான் 17 ஒன்றான மீதானாகிய உம்மையும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதா நித்திய ஜீவன். ஸோ அறிந்து கொள்ளுதல நோயிங் அப்படின்றது யோவான் நம்ம எல்லாம் நமக்கு தெரியும் நீங்கள். ஸோ இட் இஸ் ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃபாதர் இஸ் லவ், அவர்கிட்ட இருந்த எல்லாமே புறப்படுது. இயேசு எப்போதுமே அதை தான் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார், நான் அவரை அறிந்திருக்கிறேன், அவரை அறிந்திருக்கிறேன், அவர் சொல்கிறது தான் நான் செய்கிறேன், அவருடைய சித்தம் தான் நான் செய்கிறேன். அதோ அப்போ அவரை அறிந்து கொள்ளுதல், அதை இங்கேயும் அவர் சொல்றாரு அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு. பேதுரும் சொல்றாரு அவருடைய இதில், அவரை அறிந்து கொள்வதனால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும், அவரையும் கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதால். ஸோ நோவிங் அவர் ஃபாதர், நோவிங் காட், யாரை நம்ம வணங்குறோம், அவர் யார், என்ன தத்துவம் உள்ளவர், எதற்காக இவ்வளவையும் அவர் செஞ்சிருக்கிறார். என்ன இந்த அறிந்து கொள்ளுதல்னு வரும்போது ரெண்டு வார்த்தை உண்டு, குனோஸ் அப்படின்னு சொல்லி கிரேக்க வார்த்தையும், யாதாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எபிரேய வார்த்தையிலும் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள், இந்த அதாவது எந்த விதமான கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு ஒளிவு மறைவு இல்லாத உறவு, ட்ரான்ஸ்பரண்ட், ஒளிவு மறைவு இல்லாத ஒரு உறவு, அந்த இது கொண்டு வர்றார். கர்த்தரை அறிந்திருக்கிறேன்னு சொல்லும்போது எந்த விதத்திலும் ஒரு அறிந்திருக்கிறேன்னா இல்லையான்னு எந்த விதமான ஒரு பிசர் அடிக்காத ஒன்று, அவ்வளோதான், வாய்மால இல்லாத பிசர் எதுவுமே தெரியாது, ஒரு ஒரு களங்கம் இல்லாத ஒன்று. பவுல் சொல்லும்போது சொல்றாரு அவரை இன்னார் என்று நான் அறிவேன், நான் அறிவேன், தட் இஸ் ஐ நோ, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். கொலோசே பட்டணத்துக்கு எழுதும் போதும் வேண்டுதல் செய்கிறோம்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பாயிண்ட் சொல்லுவாங்க, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படணும், மூணு பாயிண்ட் சொல்லுவாரு. ஒரே சமயத்துல எழுதின கடிதங்கள் தான் கூட அவர் முதலாவது நிருபத்துல, பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஆமாம், நீங்கள் அதான் இதை ரெண்டு, அதாவது யோவான் எழுதின கடிதங்களில் வந்து இந்த அறிகிற அறிவை குறித்து, ஏன்னா இது இந்த நாஸ்டிசிசம் இருந்ததில்ல அந்த நாட்களில், அதனுடைய அடிப்படையில் அவங்க பார்க்குறாங்கன்னா இது இன்னொரு மாதிரியான ஒரு அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க, ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் கொடுக்கக்கூடிய இந்த இது என்னென்னா, இதன் மூலமாக நீங்கள் யாருடைய பிள்ளைகள், எதற்காக இருக்கிறீர்கள், என்ன உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்கிறேன். ரெண்டு, ஒன்று அதாவது மகிமையின், அதாவது முன்னாடி இதை சேர்ந்து தான் வச்சேன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர், அவரை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அதற்கடுத்ததாக நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும்படிக்கு, அது மூன்று காரியங்களை சொல்கிறார், மூன்று காரியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக்கொள்கிறேன். என்ன மூன்று காரியங்கள் சொல்கிறாரு, முதலாவதாக உங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னு முதல்ல உங்களுக்கு தெரியும், நம்பிக்கை, இரண்டாவதாக பரிசுத்தவான்களோட சுதந்திரத்துடைய ஐஸ்வர்யம் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். கர்த்தர் பரிசுத்தவான்களோடு வைத்திருக்கிற கூடிய இந்த ஐக்கியத்தினுடைய ஐஸ்வர்யம்,
எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. கர்த்தர் பரிசுத்தவான்களோடு வைத்திருக்கக்கூடிய ஐக்கியத்தினுடைய ஐஸ்வர்யம் இதை உங்களுக்கு புரியணும். அப்படின்னா சபை என்ன என்னன்னு உங்களுக்கு தெரியணும். சபையில் எவ்வளவு ஐக்கியம் வைத்திருக்கிறார், அதில் இருந்து ஐக்கியத்தினுடைய ஐஸ்வர்யத்தை வைக்கிறாருங்க. சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். அதுக்கடுத்த என்ன சொல்றாருன்னா, தம்முடைய வல்லமையினுடைய, அதாவது தம்முடைய வல்லமையினுடைய மகா மேன்மையான மகத்துவம். இந்த வல்லமையை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாரு, கொஞ்சம் பின்னாடி சொல்றாரு, தாம் அதாவது பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்துல தம்முடைய வல்லமையை, தத்துவத்தின் வல்லமையின் படியே. சாதாரண வல்லமை கிடையாது, பலத்த அந்த வல்லமையை நீங்க அறியணும். அப்படின்னா என்ன சொல்றாரு, நீ யாருன்னு உனக்கு முதல்ல தெரியணுங்கிறார். நீ யாருன்னு உனக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி தான் சொல்கிறாரு, நீ யார். ஒரு பெரிய ஒரு அதிசயமும் ஒரு அற்புதமான ஒரு படைப்பப்பா, கர்த்தர் தம்முடைய சொந்த இரத்தத்தையே சிந்தி சம்பாதித்த சபை, அதை நீ அறிந்து கொள்ளணும். இதுக்காக தான் நான் ஜெபம் பண்ணுறேன்னுங்கிறாரு. இல்லை இந்த நம்ம எப்போவுமே சொல்லுவோம், வல்லமை அப்படின்னு வரும்போது ரெண்டு உதாரணங்கள் சொல்லுவோம். ஒன்று வந்து சிருஷ்டிப்பின் வல்லமை, இரண்டாவது இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின வல்லமை. இது ரெண்டுமே டூப்ளிகேட் பண்ண முடியாது. நோ, தேர் இஸ் நோ டூப்ளிகேஷன். இதுதான் அந்த வல்லமையினுடைய உன்னதம் என்று சொல்லலாம். முதலாவதாக சிருஷ்டிப்பு, அதுக்கடுத்ததாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிலே உயிர்த்தெழுதல், அந்த அடுத்தது. இரண்டையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிந்து கொள்ள வேண்டும்னா வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை, இந்த வல்லமையை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பின்னாடி தான் ஒரு பெரிய சொல்கிறாரு, ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்கிறார். என்ன சொல்றாரு, எல்லா துறைகளுக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மேலே மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிடே தம்முடைய வலதுபாசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புவருடைய நிறைவாய் சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தார். ஒரு ஒரு நிகழ்ச்சியில் நாம் பேசும்போது எப்படி பேசுறோம், என்ன பேசுறோம்னா, கர்த்தருடைய பாதங்களுக்கு கீழாக எல்லாவற்றையும் படைத்து இருக்கிறார் என்றால், கர்த்தருடைய சரீரமாகிய சபையின் மூலமாக அவருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று எல்லாவற்றையும் படைத்து ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஒருத்தர் சொல்லும்போது சார் இப்படி தான் எழுதுகிறார், அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாதங்களுக்கு கீழாக வைத்தார் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய சபையாகிய அந்த சரீரமாகிய சபைக்கு கீழ்படுத்தி வைத்திருக்கிறாருங்கிறார். ஏன்னா நாம் மூலமாகத்தான், அது சபையின் மூலமாகத்தான் அவருடைய அனந்த ஞானமானது ஊழியமானது செய்யப்பட வேண்டும் என்பது அவருடைய திட்டம். இதுக்கு வெளியில் வந்து எதுவுமே கிடையாதுங்கிறார். இப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தோன்னா என்ன சொல்கிறார், ஒட்டுமொத்தமாக என்ன இந்த மைய கருத்து என்ன, இந்த முதலாவது ஜபத்தினுடைய மைய கருத்து எதுக்காக இந்த ஜபத்தை முதல்ல எடுக்கிறார், தேவன் இன்னார் என்பதை அறிந்து அவருடைய வல்லமை அறிந்தால்தான் நீங்கள் என்ன செய்யணுன்றதை நீங்கள் செய்ய முடியும். ஆமாம், என்ன உங்களுக்கு என்ன, ஆமாம் என்ன செய்யணும்னு செய்ய முடியும். சபைக்கு எவ்வளோ வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், என்ன செய்யணும்னு செய்யறதுக்கு உங்களுக்கு வல்லமை இருக்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கங்கிறார். நீ ஒரு சிறு சபையா இருக்கிற, ஒரு சின்ன சபையா இருக்கலாம், ஒரு சாதாரண சபையா இருக்கலாம், பணமே இல்லாத சபையா இருக்கலாம், படிக்காதவர்கள் இல்லாத சபையா இருக்கலாம், ஆனால் உனக்கு ஆண்டவர் வந்து பெரிய வல்லமையை கொடுத்துருக்குறாங்கிறது. அது யாருடைய வல்லமைனா, அதாவது எல்லா துறைத்தனங்கள் அதிகாரங்கள் வல்லமைகள் கர்த்தத்துவம் இம்மையிலே மட்டுமல்ல மறுமையிலும் எல்லா நாமத்திற்கும் மேலானவருடைய வல்லமை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நீ சாதாரணமானவன் அல்ல. சபை ஏனோ தானோ என்று ஏதோ நம்ம சின்ன ஒரு இடத்துல தான் கூடுறோம், அல்லது இடமே கிடையாது, வசதிகள் இல்லை அப்படின்னு எத்தனையோ நம்ம வந்து சொல்லிட்டு போகலாம். ஆனால் எவ்வளோ பெரிய சபையாக இருந்தாலும் சரி, சபை சபை தான் இல்லை, சிங்கக்குட்டி சிங்கக்குட்டி தான் இல்லை, இல்லை கழுதக்குட்டியாக இருந்து சிங்கக்குட்டியாக மாறாது.
அப்படி கிடையாது. நம்ம வந்து இந்த இதை வந்து தனிப்பட்ட விதத்தில் எடுத்துக்கொள்கிறோம். ஆண்டவருடைய வல்லமை வந்து அவர் வல்லமை உள்ளவர், அந்த வல்லமை எனக்கு கொடுத்துருக்காரு, அது அவ்வளோதான நம்ம மட்டுப்படுத்திக்கிடுறோம். அது சபைக்கு எவ்வளோ வல்லமையை கொடுத்துருக்கிறாரு, சபை எப்படி கர்த்தருடைய பார்வையில் முக்கியமானது, எவ்வளவு மேன்மையானதுங்கிறத நம்ம நிறைய நேரம் அறிகிறத தவறிடுறோம். ஏன்னா நம்ம வந்து 3-4 கம்பார்ட்மெண்ட் வச்சுருக்கோம். என்ன 3-4 கம்பார்ட்மெண்ட்டு? ரிலீஜியஸ் கம்பார்ட்மெண்ட், அது எப்போ சண்டே மார்னிங் ஒர்ஷிப் சர்வீஸ் கம்பார்ட்மெண்ட்டு, அது சண்டே மார்னிங் கம்பார்ட்மெண்ட் இல்லை ஈவினிங் ப்ரேயர், அதெல்லாம் சில பேருக்கு தான் அந்த ஈவினிங் ப்ரேயர் அந்த இதெல்லாம் அதெல்லாம் பைபிள் ஸ்டடி அது சில பேருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் என்ன, இந்த ரிலீஜியஸ் கம்பார்ட்மெண்ட் அது ஒன்று. ரெண்டாவது என்ன, மை ஃபேமிலி கம்பார்ட்மெண்ட், நான் என் பிள்ளைங்க என் மனைவி என் வீடு என் வரவு செலவு. மூணாவது என்ன, என் வேலை கம்பார்ட்மெண்ட், சரி நான் எங்கே போகணும் என்ன சம்பாதிக்கணும். இது இந்த மூணும் தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டாக வச்சுருக்கோம், பிரச்சனையே அது. இந்த மூணு கம்பார்ட்மெண்ட்டும் ஒன்றா வர மாட்டேங்குது. ஒருத்தர் வந்து லைஃப் ஒர்க் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறேன், லைஃப் ஒர்க் தமிழில் அதுக்கு சரியான வார்த்தை தேடிட்டு இருக்கிறேன். எல்லாம் இணைந்தது, நம்மளுடைய வேலை, நம்மளுடைய ஊழியம், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய அனைத்தும் இணைந்தது, எல்லாம் சேர்ந்தது லைஃப் ஒர்க் அப்படின்றது. அது என்ன நம்ம தமிழில் இது பண்ணோம் தேடிட்டு இருக்கோம். வாழ்க்கை முழுவதுமாக வரக்கூடிய பணி, வாழ்நாள் உழைப்பு, உழைப்பு வாழ்நாள் உழைப்பு, தட்ஸ் எ வெரி குட். வாழ்நாள் உழைப்பு, வாழ்க்கை பணி, உழைப்பு சரியா, உழைப்பு சரியானது எல்லா வேலையும், எந்த வேலையாக இருந்தாலும் சரி. நீ வந்து வாழ்நாள் உழைப்புனா உடனே நம்ம வந்து நம்ம ஒர்க்கு அதை மட்டும்தான் யோசிக்கிறோம், நான் போய் ஒர்க் பண்ணி நான் ஒர்க் அந்த மாதிரி. சரி ஓகே, அதாவது பிரச்சனை என்னக்கு என்னென்னா, நம்ம எல்லாத்தையும் டைகாட்டமைஸ் பண்ணதுனால நம்ம இதுக்கு மேலே போக முடியல. ஏன்னா நான் வந்து இல்லை வந்து வாசிக்கிறேன் மைய கருத்து, இந்த எபேசு சபையாக தங்களுடைய அழைப்பையும் கர்த்தர் அவர்களுக்காக வைத்திருக்கிற நோக்கத்தையும் அவர்கள் நிறைவேற்ற கிறிஸ்துவுக்கும் அவருடைய திருச்சபைக்கும் கொடுக்கப்பட்டுள்ள வல்லமையை அவர்கள் உண்மையாய் அறிந்து கொள்ளும்படி அவர்கள் முழுமையான வெளிப்பாட்டையும் அறிவு ஒளியையும் பெற வேண்டும். உண்மையான வெளிப்பாட்டையும் அறிவு ஒளியையும் அவர்கள் பெற வேண்டும். எதுக்காக மறுபடியும் திரும்ப ஒரு தோணும், அவர்களின் அழைப்பை முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு இயேசு கிறிஸ்துவிலே கர்த்தருடைய அவருடைய திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமையை அவர்கள் உண்மையாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கான முழு வெளிப்பாட்டை பெற வேண்டும். அந்த முழு வெளிப்பாடு எதிலிருந்து வருகிறது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் மூலமாக, பிதாவினுடைய சித்தத்தின் மூலமாக, பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலின் மூலமாக இந்த அறிவு ஒளியை அவங்கள் பெறணும். இதை பெற்றால்தான் சபை அதற்கு பின்பதாக வளர முடியும். நான் யாருன்னு தெரியும், நான் எதற்காக இருக்கிறேன், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வல்லமை என்ன, என் ஊழியம் என்ன, இதெல்லாம் கேட்கணும். நம்ம சபையில் வந்து எழுதி போடணும், நான் யார், வரும்பொழுதே அப்படி இருக்கணும் எழுதி, நான் யார் அப்படின்னு எழுதி போடணும் இல்லை. அதுக்கடுத்தாக நான் வணங்கக்கூடிய தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது, நான் இங்கேருந்து போகும்போது நான் என்ன செய்ய, உள்ளே இருக்கும்போது நான் என்ன செய்ய போகிறேன், வெளியில் போன பிறகு என்ன செய்ய போகிறேன், கேள்வியோடு அனுப்பணும். கேள்வியோட கேள்வியோடு வரணும், கேள்வியோடு போகணும். இது இல்லாதனால தான் அநேக சபைகளில் என்ன செய்கிறோம், வந்து கூடி களையக்கூடியவர்களாக இருக்கிறோம். சபை கூடி களையக்கூடியது அல்லங்க, கூடி வாழக்கூடியது. கூடி வாழ்வது மட்டுமல்ல, அநேகருக்கு சுவிசேஷத்தை நம்முடைய வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும் அறிவிக்கக்கூடிய, அறிவிக்கும் சுவிசேஷ ஊழிய பணியை செய்யக்கூடிய ஒரே ஒரு ஸ்தலம் என்றால் அது சபை. அதற்கு வல்லமை உண்டு, அந்த வல்லமை கர்த்தர் கொடுத்திருக்க வல்லமை, இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்காக பவுலடியார் முதலாவது ஜெபத்தை செய்கிறார். இது குறித்து அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அலைபேசி எண் 9789887664, மின்னஞ்சல் முகவரி tv@ekta network.org.